ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபர் அமெரிக்காவோட அரசாங்கம் கண்ணிலே, அதாவது அமெரிக்காவோட போலீஸ் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டினார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுவும் அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான ஒரு ஜாம்பவான்னு கேட்டீங்கன்னா ஹெபிஐ. எப்படியாப்பட்ட ஒரு கேஸையும் மூக்க நோய்ச்சி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கும்னாலும் இவங்க மூலியமா நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு நாட்டில் வேணாலும் எந்த ஒரு கேஸ்னாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாம்பவனாக இருக்குது எஃபிஐ. இவங்க கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டின அமெரிக்காவிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் முதல் முறையாக ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்ட்லாண்ட் என்ற சர்வதேச விமான நிலையத்தில் 1971 நடந்த, அதாவது நவம்பர் மாதம் 1971 நடந்த ஃப்ளைட் ஹைஜாக் பற்றி தான். இந்த ஃப்ளைட் ஹைஜாக்ல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 45 அவர் தேடியும் அவர் கண்டுபிடிக்க முடியல. அந்த மனிதர் எங்கே இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாமல், அதுக்கப்புறம் அவர் 45 ஆயிடுச்சு, அவருக்கு ஆல்ரெடி 40 இருந்துச்சு, அவர் இறந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் வந்து நாங்கள் இதோட க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு எஃபிஐ வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அதாவது ஒரு கைதி தான் சரணடைவாங்க, ஒரு உளவுத்துறை வந்து சரணடைஞ்சிச்சு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு தலைகுனிவாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தனி ஒரு நபராக நின்று அமெரிக்காவில் சர்வதேச விமான நிலையத்தில் 1971 நவம்பர் மாதம் ஒரு சர்வதேச விமான நிலையத்துக்கு வராரு. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி கூப்பர், டேன் கூப்பர் என்ற ஒரு பேரில் வந்து இவர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து உள்ளே வராரு. இவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அந்த காலத்து ஜென்டில்மேன் எப்படி இருப்பாங்களோ, ஒரு பிளாக் ஷூ, ஒயிட் ஷர்ட் அண்ட் ஒரு டை எல்லாம் கட்டின்னு ஒரு நீட்டான ஒரு நபராகவும், ஒரு கரெக்டான உயரம் கரெக்டான ஒரு நபராகவும் வராரு. இவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மரியாதை மாதிரி தான் கொடுக்க தோணியே தவிர இவர் மேலே எந்த சந்தேகமும் வரல. அதனால இவர் வந்து ஒரு சூட் கேஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வராரு. இவர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைட் உள்ள போய் ஏறாரு. 3 அளவுல ஃப்ளைட் வந்து அங்கிருந்து கிளம்புது. அந்த கிளம்பின சில மணி நேரத்திலேயே ஒரு அங்க பணிபுரியிற ஒரு பெண்ணை கூப்பிட்டு ஒரு துண்டு சீட்டு வந்து கொடுக்குறாரு. துண்டு சீட்டு கொடுத்த உடனே எல்லாரும் போல ஒரு ஃபோன் நம்பர் ஏதாவது எழுதி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு தப்பான இடத்த அந்த இடத்த விட்டு அதை வாங்கிக்கின்னு அதை பார்க்காம அந்த இடத்த விட்டு நடந்திருக்கு அந்த பெண்ணு. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு அதை பிரித்து படித்து பார்க்கறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் சாஃப்டாக ஒரு மெல்லிய குரலில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னதான் இருக்கு அப்படி பிரித்து தான் படித்து பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த சீட்டை வந்து பிரித்து படித்து பார்த்துருக்கு. படிச்சு பார்க்கும்போது, வணக்கம், நான் இந்த ஃப்ளைட் வந்து கடத்த போறேன் அப்படின்ற மாதிரி, என்கிட்ட நிறைய பாம் இருக்கு அப்படின்ற மாதிரி டிபி கூப்பர் வந்து அந்த சீட்ல வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து, நீ வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த பெட்டி, அவர் எடுத்துட்டு வந்த பெட்டியை ஓபன் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுல பாம் போல நிறைய எக்யூப்மெண்ட், நிறைய சர்க்கியூட் மாதிரி நிறைய டிவைஸ் எல்லாம் இருந்து வச்சு அந்த பெண் வந்து பயந்து, ஆமா இது பாம் தான் அப்படின்ற மாதிரி பைலட் கிட்ட தெரிவிச்சு, அதுக்கப்புறம் அங்கிருந்து தொடர்பு கொண்டு கவர்மெண்ட் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது போல நடந்துச்சு அப்படின்ட்டு கவர்மெண்ட், அதாவது ஒரு அமெரிக்க கவர்மெண்ட்டே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அது அமெரிக்க கவர்மெண்ட் ஷாக் ஆகி அதுக்கப்புறம் அவரோட டிமாண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து, எனக்கு 2 அமெரிக்க டாலர், அந்த காலகட்டத்தில் 1971 எனக்கு வந்து 2 அமெரிக்க டாலர், 4 பேராஷூட் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ளைட் வந்து இடையிலையோ எங்கேயோ வேற வழியிலையோ எந்த பக்கம் போகாது, டைரக்டாக வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சியாட்டுக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல ஃப்ளைட்டு போன வேகத்திலேயே அதுவே நார்மலாக தான் போயிருக்கு. இவர் கூலாக எதுவுமே நடக்காத மாதிரி இவர் அந்த பெட்டியை வரைக்கும் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. அங்கே இருக்க பயணிகள்கிட்டலாம், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்களை வந்து நீங்கள் சியாட்டு விமான நிலையம் வந்தவுடனே நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாமே அனுப்பிச்சிடுவேன், என்னோட டிமாண்ட் வந்து அவங்க ஓகே பண்ணால் உங்களை எல்லாருமே அனுப்பிச்சிடுவேன், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூலாக சொல்லியிருக்காரு. அந்த பயணித்த விமானிகள் எல்லாமே, அங்கே பயணித்த பயணிகள் எல்லாமே பொறுமையாக அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சியாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு பெண்கிட்ட அவருக்கு தேவையான காசு, அதாவது 2 அமெரிக்க டாலரும் 4 பேராஷூட்டும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, எந்த ஆயுதம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அவங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு தனி நபராக நின்று அந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி அங்கேயும் காசும் வாங்கியிருக்காரு. ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணாலே நம்ம நிறைய படத்தை பார்த்துருப்போம், ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுற சீன் எல்லாம் முதல்ல ஹைஜாக், ஃப்ளைட் ஹைஜாக் என்ற ஒரு இடத்துலேருந்து வந்ததே இதுதான். இதுக்கப்புறம் தான் படத்துலையும் நிறைய ஃப்ளைட் ஹைஜாக் சீன் எல்லாமே வந்திருக்கு. இதை பார்த்து எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு ப்ரொஃபஷ்னலாக, இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண ஒரு ஆளுக்கு தான் டிபி கூப்பர் தான் சொல்ல முடியும். ஒரு வரலாறு ஹிஸ்டியே இருக்கு இவருக்கு, இது ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இவரு அந்த காசை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்த பயணிகள் எல்லாமே இறக்கி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இறக்கி விட்டு அந்த பணிப்பெண் அண்ட் ரெண்டு பைலட் ஒரு இன்ஜினியர் இவங்க எல்லாருமே ஃப்ளைட்லயே நிறுத்திக்கிட்டு அங்கே ஃப்ளைட்ல வந்து அதாவது பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ண சொல்லியிருக்காரு. மறுபடியும் அங்கிருந்து அவரோட பிளான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அவரு அங்க வந்து அமெரிக்க போலீஸ் வரைக்கும் எப்படி இருந்தாலும் இங்கே இறங்கிதான் ஆகணும், எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே பாதுகாப்பு பயங்கரமா பலப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஃபிளைட்டுக்குள்ளே இருப்பாரு, அவர் இறங்க மாட்டாருன்றதை இவங்க வந்து யோசிக்கல. இவர் வந்து டிபி கூப்பர் வந்து அங்க திடீர்னு ஒரு பிளான் பண்ணி இங்கிருந்து ஃபிளைட் வந்து மெக்சிகோக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அங்க டீசல் ஃபுல் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம், சாரி டீசல்ல பெட்ரோல், பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து அதாவது ரெண்டு பைலட் அண்ட் ஒரு இன்ஜினியர் அந்த பணிப்பெண்ணோட அங்கிருந்து புறப்பட்டு இருக்காங்க. மெக்சிகோ வரைக்கும் போய் சேராது இந்த பெட்ரோல் வந்து அப்படின்னு பைலட் சொல்ல, இடையில இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பைலட் கிட்ட சொல்லி எல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானோட அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. அங்கிருந்து கிளம்பி ஒரு மேகங்களுக்கு இடையில வந்து ஃபிளைட் வந்து ஓட்ட சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த டைம்ல மழை டைம் என்னும் போது பின்னாடி வர ஜெட்டு வந்து அவங்களால பார்க்க முடியல. மேல ஒரு ஃபிளைட்டு, கீழே ஒரு ஃபிளைட்டு, பின்னாடி ஒரு ஜெட்டு வந்துட்டு இருக்கு. அதால அவங்களால கரெக்டா கண்காணிக்க முடியல. அதுக்கப்புறம் இவங்களை அதாவது அந்த விமானத்துல பயணிச்ச ரெண்டு பேர், அதாவது அவங்க ரெண்டு பைலட் அண்டு அந்த பணிப்பெண் அப்புறம் அந்த இன்ஜினியர், இவங்க எல்லாருமே அந்த பைலட் இருக்க ரூம்லயே உள்ள போயிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா நான் அந்த பாம்பு வந்து வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயன்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களும் பயந்து அது உள்ளவே இருந்திருக்காங்க. இவர் வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இவருக்கு வந்து அந்த டோர் வந்து ஓபன் ஆகல, அந்த டோர் வந்து ஓபன் பண்ணி அங்கிருந்து அவர் குதிச்சிருக்காரு. அதுவும் பேராஷூட்டோட அந்த காசு எல்லாமே எடுத்துட்டு அங்கிருந்து குதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல காத்து உள்ள வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச உடனே அங்க உள்ள இருந்த இன்ஜினியர் அண்ட் அந்த பணிப்பெண்ணெல்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது அங்க வந்து கூப்பர் வந்து காணும். அங்க வந்து இவங்க அமெரிக்காவோட கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியாத நிலைமையிலையும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அதாவது விமான பயணிகள் வந்து விமான பைலட் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேலையும் கீழையும் ராணுவ விமானம் வந்து அதுல தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களாலையும் அவங்களை வந்து பார்க்க முடியல, டிபி கூப்பர் வந்து பார்க்க முடியல. அங்க இருந்து அவரு தப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு நதி, ஒரு காட்டு படுகையா, ஒரு காட்டு, ஒரு மலைப்பகுதிகளை அவர் வந்து குதிச்சதாகவும் அவங்க வந்து விமானிகள் வந்து சொல்றாங்க. இந்த டைம்ல தான் அவர் வந்து ஆள் காணாம போனாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற யாருக்குமே தெரியல. அங்க இருந்து அவர் பேராஷூட்டோட குதிச்சிருக்காரு, அது அவ்வளவுதான் தெரியுமே தவிர, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு போலீஸ் எல்லாருமே போய் தேடி பார்த்தோம் அவர் வந்து கண்டுபிடிங்க. இது போல ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபிளைட் ஹைஜாக்ன்றதே அப்பதான் தெரிய வந்துச்சு எல்லாருக்குமே, ஒரு ஃபிளைட் வந்து ஹைஜாக் பண்ணுவாங்களா கடத்துவாங்களா அப்படின்றது. இது போல ஒரு பர்ஃபெக்டா ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துல இறங்கணும், இந்த இடத்துல வந்து இந்த லெவல்ல போகணும் அப்படின்ற அளவுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஃபிளைட்டை பத்தி எல்லாருமே எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வழியில பயணிச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி, இந்த இடத்துல தான் குதிக்கணும் அப்படின்னு எப்படி பிளான் பண்ணியிருப்பாரு, அதுவும் அந்த பேராஷூட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த இடத்துல தான் குதிக்கணும், இந்த இடத்துல தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான கேள்விகள் எல்லாமே ஒரு அமெரிக்காவோட எஃபிஐக்கு இருக்கு. அப்பத்திலிருந்து ஒரு 45 வருடமா வந்து அவர் ஒரு தனிப்படை மூலியமாகவும் தேடி பார்த்தோம், ஒரு குழுவும் கிடைக்கல. அவங்க அந்த இடையில வந்து அவங்க தொலைந்து அவங்க கொடுத்த காசு சீரியல் வந்து இந்த சீரியல் நம்பர் கிடைச்சா நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கான உங்களுக்கு சன்மானமும் தரப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த காசு எல்லாமே கிடைக்கல. அந்த காசு எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தா எப்படி இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மாறி எப்படி இருந்தாலும் அந்த சீரியல் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுவும் தெரியல அந்த காசை வந்து என்ன பண்ணாரு. இவர் வந்து உயிரோடு தான் இருந்துட்டு இருப்பாரு, நாங்க இப்ப சொல்றதையும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்புல வந்து சொல்றாங்க. இவருக்கு நிறைய பேர் வந்து இவரோட கேஸ் வந்து நான் டிபி கூப்பர் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நான் தான் டிபி கூப்பர், நான் தான் டிபி கூப்பர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்க எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து 40 வயது இருக்குமா அவருக்கு, அங்க பணிபுரிஞ்ச பணிப்பெண்கள், அதுவும் அவர் போட்டோவும் கிடையாது எதுவுமே கிடையாது, அங்க பணிபுரிந்த பணிப்பெண்கள் பைலட் அண்ட் இன்ஜினியர் இவங்க சொல்ற ஒரு டிராயிங் வச்சுதான் இது போல ஒரு உருவமா அவரை வந்து வரைஞ்சு அதுக்கப்புறம் எல்லா நாட்டுக்கும் அனுப்பியும் எல்லா நாட்டிலையும் தேடியும் அவர் வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாம ஹெபியை வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல, நாங்க சரணடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இந்த கேஸ் வந்து நாங்க விட்டுடுறோம் அவ்வளவுதான். இந்த கேஸ் வந்து அவர் உயிரோட இருப்பாரா இல்லையா தெரியல, அவர் இருக்கும், நாங்க அந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 40 வயசு இருக்கும், நாங்க 45 வருஷமா நான் வந்து இந்த கேஸ் வந்து தேடிட்டு இருக்கோம், அவரு வந்து ஒரு 85-90 வயசும் இருக்கலாம், அவர் உயிரோட இருக்காரா இல்லையா தெரியல, அவர் உயிரோட இருந்தா இது நாங்க சொல்றதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு.
ஆனால் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா தெரில அப்படின்றதையும் சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் உங்ககிட்ட கேட்குற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து எப்படி தப்பிச்சிருப்பாரு, ஃப்ளைட்லேருந்து அங்கே கீழே குதிச்சிருப்பாரா, ஏன் அவங்க பின்னாடி வர ஜெட்டால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்படி இருந்தாலும் அவர் குதிச்ச இடத்த இவங்க வந்து ஃப்ளைட்டுக்கு அதாவது பைலட் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அங்கே தேடி பார்த்தேன், ஏன் அவர் கிடைக்கல, இவர் வந்து ஃப்ளைட்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதுக்கப்புறம் தப்பிச்சிருப்பாரா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே யாராலுமே கணிக்க முடியல. உங்களோட கருத்துக்கள் என்ன, இதில் எப்படி அவர் தப்பிச்சிருப்பாரு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு என்ன ஸ்டோரி பற்றி பேசணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.